லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். 160 கோட் பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட்டும் ரொம்ப டிமாண்டான வண்டிங்க தான். வண்டி மார்க்கெட்ல அவ்வளோவா கிடையவே கிடையாது. 175 கோட் பண்றோம். எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் டிஃபரன்ஸ்ல நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம். முதலீடே தேவை கிடையாது. இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னா கையில உங்களுக்கு 1 ரூபாய் முதலீடே நீங்க தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த வண்டியை எடுத்தாலும் உங்களுக்கு 1 ரூபாய் செலவும் இருக்காது. நீங்க மாடர்ன் கார்ல வண்டி எடுத்தீங்கன்னா 100% சொல்றேன், எழுதி கொடுக்குறேன், நீங்க சர்வீஸ்க்காக 1 ரூபாய் கூட செலவு பண்ணவே தேவையில்ல. கஸ்டமரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிற அளவுக்கு வண்டி அவ்வளோ டிமாண்டா போயிட்டே இருக்கு. வண்ண மீடியாவுக்கு இதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம், நான் உங்க மாறன் காஸ் மாறன் பேசுறேன். நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் செக் போஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. நம்மளோட மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. நம்மளோட ஆபீஸ்ல வந்து டாடா ஏசி, புலேரோ, தோஸ்து, படா தோஸ்து, இன்ட்ரா, இது எல்லாமே நல்லா பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வண்டி எடுத்தீங்கன்னா சர்வீஸ்க்காக 100 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்ல. காரணம் என்னென்னா ஒவ்வொரு வண்டியும் நாங்கள் எடுக்கும்போது பார்த்து இன்ஜின் செக் பண்ணி தான் எடுப்போம். கஸ்டமரோட இடத்துல நின்று யோசித்து கஸ்டமருக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறோம். நீங்கள் மாறன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா 100% சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன், நீங்கள் சர்வீஸ்க்காக 1 ரூபாய் கூட செலவு பண்ணவே தேவையில்ல. எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவையில்ல. வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே சம்பாதிக்கலாம். வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்படியே சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க 500, 1000 இது மாதிரி கூட செலவே வைக்காது உங்களுக்கு. நம்மளோட ஆபீஸ்ல எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரீங்க, அப்படியே வந்து நம்மளோட மாறன் கார்ஸையும் வந்து பாருங்க. நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு 4-5 இடத்த பார்த்துட்டு அப்புறமா கூட வந்து பாருங்க. நம்ம கிட்ட வண்டி வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஒவ்வொரு வண்டியும். ஒவ்வொரு விஷயமும் நாங்க வந்து வருமானத்தை மட்டுமே பார்த்து வியாபாரம் பண்றதே கிடையாது. ஒவ்வொரு வண்டியிலையும் நாங்க வந்து மீதி பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணாம கொடுத்தனா நமக்கு லாபத்துல அதிகமாகும். ஆனா லாபம் மட்டும் நம்ம மாறன் கார்ஸோட நோக்கமே கிடையாது, சர்வீஸ் தான். வண்டி நீங்க எடுத்துட்டு போறீங்களா, எடுத்துட்டு போனா மாறன் கார்ஸ்ல எடுத்த வண்டி அப்படின்றது தனியா தெரியணும். ரோட்ல 4 பேர் வந்து கேட்கணும், வண்டி எங்க எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஏதோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி பாக்குறேன்னு கேட்டா கூட வண்டி ஓட்டி பார்த்தா இவ்வளவு சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹேண்ட் வண்டி மாதிரி இல்ல அப்படின்ற வார்த்தை வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தைரியமா நீங்க வந்து மாறன் கார்ஸ் போங்க, நான் வண்டி எடுத்தேன், நல்லா இருக்கு, நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்க அப்படின்ற வார்த்தை வரணும்னு தான் நம்ம வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தைரியமா வாங்க, மாறன் கார்ஸ்ல வண்டி எடுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா லாபம் சம்பாதிங்க, அடுத்தடுத்து வண்டி போடுங்க. வண்ண மீடியால கண்டினியூஸா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால் வந்து கஸ்டமரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிற அளவுக்கு வண்டி அவ்வளோ டிமாண்டா போயிட்டே இருக்கு. வண்ண மீடியாவுக்கு இதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நல்ல வண்டி நல்ல ப்ரைஸ்ல நல்ல சர்வீஸ் பண்ணி நீங்கள் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை முடினு மாறன் கார்ஸ் வாங்க. மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா நம்ம நடந்துக்கிறோம். நீங்க வந்து நம்ம கிட்ட வண்டி எடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்டு நீங்க வண்டி எடுக்கலாம். நீங்க வரீங்களா சார், உங்க டெலிவரி நோட் எடுங்க, ஏற்கனவே வண்டி எடுத்தவங்க லிஸ்ட காட்டுங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்களோட ரிவ்யூ கேட்டு நான் வாங்குறேன் அப்படின்னாலும் நாங்க அது தயாரா இருக்கோம். நீங்க வாங்க, நான் வந்து என்னோட டெலிவரி நோட்டை எடுத்து டேபிள்ல வைக்கிறேன். எந்த கஸ்டமருக்குனா கால் பண்ணி கேட்டு பார்த்துட்டு நம்மளோட பொருள் தரத்தை கேட்டு பார்த்துட்டு நீங்க வண்டி புக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜிப் எக்ஸ்எல் 2017 மாடல், சிங்கிள் ஓனரு, கண்டெய்னர் பாடி. டாடா ஜிப் எக்ஸ்எல்ல கண்டெய்னர் பாடி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க. வண்டி நல்லா இருக்கும், இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 4 மாசம் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி வந்து நாங்கள் கோட் பண்ற ப்ரைஸ் 160 கோட் பண்ணியிருக்கோம். நீங்க டைரக்டா வந்தா எங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். வந்து பாருங்க, 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 டயர் புதுசு போட்டிருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க 1 லிட்டர் டீசலுக்கு மினிமம் ஒரு 30 லட்சம் மைலேஜ் கொடுக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, லோ பட்ஜெட்ல நல்ல மைலேஜ்ல லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். இது வந்து ஒரு பார்சல் சர்வீஸுக்கோ இல்லை வந்து ஒரு காய்கறி வியாபாரத்துக்கோ நல்ல வண்டி வேணும். டாடா ஜிப் வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி பாருங்க. மகேந்திரா ஜீட்டோ விட இந்த வண்டி நல்லா இருக்கும். டாடா பிராண்டு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும். இந்த வண்டி வந்து பாருங்க, எங்களால் ரேட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம். சர்வீஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். வண்டிக்கு வந்து நீங்கள் எந்த சர்வீஸுமே பண்ண தேவையில்ல, எல்லா சர்வீஸுமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம்.
வந்து பாருங்க. வாங்க, லாஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோல வண்ண மீடியா நேயர்களுக்காக எந்த ஒரு ஆஃபருமே கொடுக்கல, இந்த வீடியோல கொடுக்குறோம் வண்ண மீடியா நேயர்களுக்காக. என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி தாங்க இப்போ ஆஃபர்ல இருக்க வண்டி, நம்ம மாரன் கார்ஸ்ல இந்த ஒரு வண்டி மட்டும் ஆஃபர்ல இருக்கு. என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா, ஜீரோ டவுன் பேமெண்ட், முதலீடே தேவை கிடையாது. இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னா கையில உங்களுக்கு ஒரு ரூபாய் முதலீடே நீங்க தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த வண்டியை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ரூபாய் செலவும் இருக்காது. சர்வீஸ் வைஸ் எல்லாமே நாங்க பண்ணி வச்சுட்டோம். புது பாடி, நாலு டயர் புதுசு. பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கட்டினதான், கலாய் தகுதியில் கட்டியிருக்கோம். உங்களுக்கு சீக்கிரமா ரெஸ்ட் ஆகாது. இன்ஜின் வந்து நல்லா பக்கமா இருக்கும். வண்டியோட டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வந்து 2021 மாடல் டாடா ஏஸ் கோல்டு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நாங்க கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடுறோம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனரு. உங்களுக்கு வந்து நீங்க 1 ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிவிடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னால வந்து பிசினஸ் பண்ணி டியூ கட்ட முடியும், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, என்னால முடியும், திறமை இருக்கு. ஆனா என் கையில வந்து முதலீடுக்கு பணம் தான் இல்லை அப்படின்றவங்க வாங்க மாரன் கார்ஸ்ல. எங்களால எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா ரேட் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி தரோம். இந்த ஒரு வண்டி தான் நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலா கொடுக்குறோம், வந்து பாருங்க. வாங்க, இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸ்எல் 2018 மாடலு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு 10 மாசம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் நம்ம கஸ்டமருக்காக பண்ணி கொடுத்துடலாம். தேர்ட் ஓனர் வண்டி. வண்டிக்கு வந்து 4 டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கோம். பேக்ல வந்து வாழைக்கா பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். பாடி வந்து ஆங்கிள் பாடி, நல்லா குவாலிட்டியா இருக்கும். நீங்க வந்து இந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வண்டி வந்து அந்த அளவு ஓடாத வண்டி, நல்லா குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வண்டியில நாங்க என்னென்ன வேலை பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, டயர் புதுசு போட்டிருக்கோம், ஆயில் சர்வீஸ், அப்புறம் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சுருந்தா போதும், இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து BS4 கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்ட். மார்க்கெட்டில் BS4 ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு 3 வண்டி BS4 வண்டி இருக்குது, அதில் ஒரு வண்டி இது. இன்னும் சில வண்டிகள்லாம் வீடியோவில் கண்டினியூஸாக வரும், பாருங்கள், காட்டுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் HT 2011 மாடலு. 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறோம். தேர்ட் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 4 டயர் புதுசு போட்டிருக்கோம். நம்ம பேக்கில் வாழைக்கா பட்டன், ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். ஆங்கிள் பாடி, நல்ல குவாலிட்டியான பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வண்டி வந்து BS4 எந்த அளவுக்கு டிமாண்டோ அதே மாதிரி லோ பட்ஜெட்டும் ரொம்ப டிமாண்டான வண்டிங்க தான். வண்டி மார்க்கெட்ல அவ்வளோவா கிடையவே கிடையாது. அதுவும் சம்மர் டைம்ல வந்து ரொம்ப டிமாண்ட். காரணம் என்னன்னா, இந்த தண்ணி கேன் பிசினஸ் போடுறவங்க எல்லாமே லோ பட்ஜெட் தான் எடுத்துட்டு போவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க இந்த சீசன்லயே நீங்க இதுல போடுற பணத்தை வந்து நீங்க இந்த சீசன்லயே நீங்க எடுத்துடலாம் 100%. நீங்க இதுவே ஒரு ஹை பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இந்த தண்ணி கேன் பிசினஸ்ல ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமாக, மற்ற பிஸ்னஸ் மாதிரி அதிகமாக இருக்காதுன்றதுனால லோ பட்ஜெட் வண்டி வந்து தண்ணி கேன் போடுறவங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா லோ பட்ஜெட்னு போனாலே ஒரு 2 லட்சம் ரூபா தான் மேக்ஸிமம் இருக்கும். 2 லட்சம் ரூபாக்குள்ளே தான் நீங்கள் பார்ப்பீங்க லோ பட்ஜெட்னு போனாலே. அந்த 2 லட்சம் ரூபான்றது நீங்கள் இந்த சம்மர் சீசன்லேயே நீங்கள் வந்து தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். நல்ல தரமாக இருந்தால் போதும். இந்த வண்டியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க, வண்டி வந்து செக் பண்ணி பாருங்க. மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க லேட்டஸ்ட் வண்டிலாம் எடுத்தீங்கன்னா மெக்கானிக் வச்சு செக் பண்ணுற அவசியமே கிடையாது. நம்ம ஏன் லோ பட்ஜெட்டை மட்டும் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, இது 2011 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஓடி போச்சு, ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஓடி போச்சு வண்டி. ஸோ நீங்க ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. வந்து பாருங்க, ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரமோ பண்ணி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஒரு வந்து கையில ஒரு 70,000 ரூபாய் இருந்தா பேலன்ஸ் வந்து இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 70,000 ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ரேட் வந்து நம்ம மாரன் காசுல கோட் பண்றது என்னன்னா, 1.75 கோட் பண்றோம், நெகோஷியபிள் கிடையாது, ஒன்லி ஃபிக்ஸட் ப்ரைஸ். இந்த வண்டிக்கு மட்டும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 1.75 உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா 1.75 உங்களுக்கு ஓகேனா வந்து பாருங்க, செக் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2019 மாடலு. BS4 வண்டி, 19, 18, 17 இந்த 3 வருஷத்து மாடலுமே ரொம்ப டிமாண்டான வண்டி. நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆகுது இந்த மாடல்ஸ் வண்டிலாம் வந்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2019 மாடல் BS4 வண்டி, சிங்கிள் ஓனரு. பாடி வந்து புது பாடி, 4 டயருமே புதுசு. பேக்கில் வாழைக்கா பட்டன் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு, எஃப்சி 2 வருஷம் பண்ணி கொடுத்துடுறோம். BS4 வண்டி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. 2019 மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்டான வண்டி. நம்ம கிட்ட
ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வண்டி ஸ்டாக் இருக்குது, ஆனால் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் 2019 இருக்குது, மற்றது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான். வந்து பாருங்கள், இந்த வண்டிக்கும் நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ணவே தான் கிடையாது, எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்காக. வந்து பாருங்கள், மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள். மாரின் கார்ஸில் நீங்கள் எந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் போனாலும் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, எனக்கு வண்டி பிடிச்சிருக்கு ஆனால் இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி பக்காவாக தான் உங்கள் கைக்கு வண்டி கொடுப்போம். நீங்கள் தைரியமாக மாரின் காசில் வந்து எடுக்கலாம். இந்த வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது, இருந்தாலும் நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எந்த வண்டியாக இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம். வாங்க, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். வந்து பாருங்கள், BS4 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு வண்டி தான் இருக்குது. வாங்க இப்போ அடுத்த வண்டிக்கு போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த் RLS 2020 மாடல், சிங்கிள் ஓனரு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் நாங்கள் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றோம். வண்டி பாடி வந்து ஆங்கிள் பாடி நல்லா குவாலிட்டியாக இருக்கும், பாச்சனல் போட்டு கட்டியிருக்காங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர் நம்ம மாற்றலை, ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டி ஒரு 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் தேவைனா கீழே இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள், இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபோட்டோஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், இந்த வண்டி நம்பர் மட்டும் போட்டு விடுங்க, இல்லைனா தோஸ்து நீட் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு இந்த வண்டி ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்ட் 2021 மாடல், சிங்கிள் ஓனர். 2 வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு, புது பாடி, 4 டயருமே புதுசு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்க பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் சர்வீஸு, ஆயில் சர்வீஸு, ஏர் ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு, நீங்கள் எந்த ஒர்க்குமே இருக்காது. ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் முதலாளி ஆகலாம். வந்து பாருங்கள், வண்டியில் வந்து எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரேட்டு வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து பாருங்கள், அதாவது வெளியூர்லேருந்து வரீங்க, 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வண்டி எடுக்கணும், சென்னைக்கு வந்தால் வண்டியோட போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வரீங்க. ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரவங்க சென்னையில் எங்கே இருந்தாலும் கோயம்பேட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரப்போகுது நம்ம ஆஃபீஸு. ஒரு தடவை வந்து பாருங்கள், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க, கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் வந்து பாருங்கள், நல்லா இருந்தால் வண்டி எடுங்க. ஒரு 4-5 ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, ஒரு 4-5 ஆஃபீஸ் சுற்றிட்டு கடைசியாக நம்ம ஆஃபீஸ் வாங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளோட பொருளான நம்ம பொருளோட தரம் உங்களுக்கு வந்து புரியும். வந்து பாருங்கள், ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம். லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணி கொடுக்கலாம், ஒரு 10,000 ரூபாய் கட்டினா போதும். மாரின் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்தாலே 1 ரூபா கூட சர்வீஸுக்கு நீங்கள் செலவே பண்ண தேவையில்ல, ஏன்னா எல்லாமே நாங்கள் பக்காவாக சர்வீஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். வந்து பாருங்க, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் 2023 மாடல், ஒரு 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கும். வண்டி சிங்கிள் ஓனர் தான், பாடி வந்து நம்மளே தான் கட்டியிருக்கோம், புது பாடி, கலாய் தகடு போட்டு கட்டியிருக்கோம், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. 4 டயர் புதுசு போட்டிருக்கோம், ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா போதும். புது வண்டி எடுக்க போனீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டி வந்து 7 லட்சம் ரூபா வருது. 7 லட்சம் ரூபா போட்டு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பாடி கட்டுறதுக்கு மினிமம் ஒரு 50,000 ரூபா, நல்லா குவாலிட்டியாக கட்டணும், லைஃப் வரணும்னா லோடு அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும்னா மினிமம் 50,000 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் அது பெயிண்டிங் ஒரு 60,000 ரூபா, எப்படி பார்த்தாலும் 7.5 லட்சம் ரூபா கணக்கு தாண்டும் அதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து 23 கோல்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு வந்து 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸில் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். கிலோமீட்டரும் கம்மியாக ஓடி இருக்கும், ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு, ப்ளஸ் பாடி புதுசாக கட்டி கொடுக்குறோம், 4 டயர் புதுசாக போட்டு கொடுக்குறோம். வண்டி வந்து புது வண்டி மாதிரி தான், புது வண்டியாக தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகும்போது கணக்கு போட்டு பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 2.5 லட்சம் ரூபா மீதி ஆகும், புது வண்டி போகும்போது புது வண்டிக்கும் இதுக்கும் கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா மீதி ஆகும் இந்த வண்டி எடுத்து, புது வண்டிக்கு பதிலாக இது எடுத்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபா மீதி ஆகும். வந்து பாருங்கள், வாங்க, ரேட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தருவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் HT 2017 மாடல், எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துட்றோம். கண்டெய்னர் குண்டு, கண்டெய்னர் குண்டில் இது வந்து பஃபு குண்டு, பஃபு குண்டு வந்து கட்ட போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் 1 லட்சம் ரூபா செலவாகும் உங்களுக்கு பஃபு குண்டு கட்டணுன்னா. வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம், எம்ஆர்எஃப் அழகா பட்டன். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 90% நல்ல கண்டிஷன்ல இருக்கு, டயர் மாத்தவே தேவையில்ல. சீட் கவர் புது சீட்டு, ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கோம். வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. பஃப் குண்டு, அதே மாதிரி 8-அடி குண்டு, உங்களுக்கு வந்து உள்ள நல்லா ஸ்பேஸா இருக்கும். கொரியர் சர்வீஸ்க்கும் எடுத்துக்கலாம், இல்ல கூலிங்கான ஐட்டம் ஏற்றுறதுக்கும் எடுத்துக்கலாம், இல்ல பால் லோடு ஓட்டுறதுக்கும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். எல்லா மல்டி பர்பஸ் இந்த குண்டு, நீங்க எப்படி வேணா இந்த குண்டு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பாருங்க, ரேட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 30,000 ரூபாய் கையில் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் 2019 மாடலு, எஃப்சி ஒரு 8 மாதம் இருக்கு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். செகண்ட் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கோம், பேக்கில் அழகா பட்டன், ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏஸ் எக்ஸ்எல் நார்மல் டாடா ஏசியோட 1 அடி எக்ஸ்ட்ரா வரும், அதிலே இது வந்து கண்டெய்னர் குண்டு. இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் குண்டு, உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸாக இந்த கூண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2019 ஏஸ் எக்ஸ்எல் வந்து ரொம்ப டிமாண்டான வண்டி, BS4 இன்ஜினு, மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு, ஒரு 40 அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் கிலோமீட்ரு. இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த வண்டியில் ஓப்பன் போட்டு தர முடியுமான்னா தாராளமாக பண்ணலாம். நம்மக்கிட்ட இன்னொரு ஏஸ் எக்ஸ்எல் வீடியோவில் காமிச்சிருப்போம், அந்த ஏஸ் எக்ஸ்எலோட ஓப்பன் பாடி இதுக்கு வேணால் போட்டு கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு கூண்டு வேணும், எனக்கு வந்து அந்த ஏஸ் எக்ஸ்எல் வண்டி பிடிச்சிருக்கு, இதை விட எனக்கு அது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஏஸ் எக்ஸ்எல்ல இந்த கூண்டை நம்ம ஏற்றி கொடுத்துடலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள், 2 ஏஸ் எக்ஸ்எல் இருக்குது, 2018 ஒரு ஏஸ் எக்ஸ்எல், 2019 ஒரு ஏஸ் எக்ஸ்எல் இருக்குது, ஒன்று கூண்டு ஒன்று ஓப்பன் பாடி. ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம பாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வந்து பாருங்கள், வாங்க.